விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் காலை மாலை என சுழற்சி முறையில் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்பட்டன. ஆனால் அண்மையில் கல்லூரி முதல்வர் சுழற்சி முறைக்கு பதிலாக அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நேரத்தில் வகுப்புகள் நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இதற்கு மாணவர்கள் விரிவுரையாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. வகுப்பை புறக்கணித்து மாணவர்கள் கல்லூரியின் முதல்வரை சந்திக்க சென்றுள்ளனர். அப்போது அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் கல்லூரி முதல்வரின் அறைக்கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். மேலும் அங்கிருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். பின்னர் மாணவர்கள் கல்லூரி முதல்வரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 2000 மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரியில் போராட்டம் நடத்தியுள்ளனர். இதனை அறிந்த போலீசார் கல்லூரிக்கு சென்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறினர். இச்சம்பவம் குறித்து பேசிய மாணவர் ஒருவர், பல மாணவர்கள் பகுதி நேர வேலைக்கு சென்று கொண்டே படிக்க வருவதாகவும் மீண்டும் சுழற்சி முறையை கொண்டு வருமாறும் கோரிக்கை வைத்தார். மேலும் கல்லூரியின் விரிவுரையாளர்களும் மீண்டும் சுழற்சி முறையை கொண்டு வர கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி, அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் சுழற்சி முறை தமிழகத்திலே உயர்கல்வி முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று காரணம், அதற்கு முக்கிய காரணம் சுழற்சி முறை தான். கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள். எனவே இவ்வளவு பேரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி 2 சுழற்சியாக யூஜிசியிடம் அனுமதி வாங்கி கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட ஒரு முத்தான திட்டம் இது. அந்த திட்டத்தை திடீர் என்று சொல்லி ரத்து செய்து முழு நேர கல்லூரியாக 2 மாணவர்களும் ஒன்றாக காலை 10 3 வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி திடீரென்று சொல்லி உத்தரவு வந்திருக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து மாணவர்கள் பல நாள் போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இது அரசுக்கும் தெரியவில்லை, அதிகாரிகளுக்கும் இது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் 4-5 போராடினார்கள். காரணம், ஒன்றாக வைத்து நடத்தும் போது அவர்களுக்கு கழிப்பிட வசதி மற்றும் ஆய்வக வசதி மற்றும் போக்குவரத்து வசதி இதெல்லாத்திலையும் பாதிப்புகள் இருப்பதாக மாணவர்களும் உணர்கிறார்கள். அதே வேளையிலே தமிழகம் முழுவதும் 2 சுழற்சிகள் நடைபெறுகிறது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திடீர் ஒரு சில மாணவர்கள் பார்ட் டைமாக டைப்ரைட்டிங் படிக்கிறாங்க, வேலை வாய்ப்புகளுக்கு செல்கிறார்கள். மாணவர்கள் வந்து அவர்களை குறைந்த வறுமையிலிருந்து கிராம பின்புலத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள் பார்ட் டைமாக ஜாப் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் காத்து கொள்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து பழைய முறை சுழற்சி முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அடிப்படையுடைய பேர் வந்து தாத்திருநாவுக்கரசு. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம். எங்க காலேஜ் வந்து திண்டிவனம் அரசு கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி. எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஓபன் பண்ணதுலேருந்தே போராட்டம் இருக்கோம். எங்களை வந்து மிரட்டுறாங்க, நீங்க வந்து போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு. எதுக்காக போராட்டம் பண்றீங்க? கல்லூரி முதல்வர் வந்து நாங்க எல்லாருமே ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சுயேட்சை முறை வேண்டாம், எங்களுக்கு ஃபுல் டே வேணாம், முழு இறுதி வேணாம், அரை இறுதி ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 வேணும் நாங்க கேட்கறோம். எங்களை வந்து மிரட்டுறாங்க. நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்து மாணவர்கள் தான். எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்ல. சில பேர் அப்பா தாய் தந்து இல்லாம எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அது பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு தான் படிக்க வராங்க, அவங்களெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. கல்லூரி முதல்வர் வந்து தன்னிச்சா முடிவெடுக்கிறாரு. பிரைவேட் காலேஜ் நிறைய இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரை இறுதி ஆகிட்டாங்க. எங்களுடைய காலேஜ்ல வந்து முடிவு இறுதி ஆகிறதுனால இங்க வந்து சேர்ற எண்ணிக்கை குறையுது, அங்க நிறைய போறாங்க. இவர் வந்து பெட்டி பெட்டியா பணம் வாங்குறாரு, அப்படி வாங்கிட்டு தான் தன்னிச்சா முடிவெடுக்கிறாரு. உண்மை யாருக்கெல்லாம் வாங்குறாரு? பல காலேஜ் பல பிரைவேட் காலேஜ்ல இவர் பெட்டி பெட்டியா பணம் வாங்குறது அதுதான் உண்மைனா. நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்து மக்கள். எங்க அம்மா அப்பா எல்லாம் களை வெட்டி நாத்து நட்டு நடுவு நட்டு வட்டிக்கு பணம் வாங்கி எங்களை படிக்க வைக்கிறாங்க. சில பேருக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அப்பா இல்ல, நிறைய பேருக்கு அப்பா அம்மா இல்ல, எல்லாரும் பாதிக்கப்பட்டு படி இது பண்றாங்க. இவர் வந்து தன்னிச்சையா முடிவெடுக்கிறாருண்ணா. இப்ப அவர் என்ன பண்ணணும்? மாத்தணும் அப்புறம் இது பண்றீங்க கோரிக்கை. ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கோரிக்கை என்னப்பா கோரிக்கை வந்து எப்படி தெரியுமா? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து போராடுறாங்க. ஒரு போராட்டம்னா ஒரு புரட்சி ஏற்பட்டதுன்னா உள்ள ஏதோ இருக்குன்றதுனாலதான் நாங்க போராட்டம் பண்றோம். ஓகேங்களா? இப்ப வந்து ஆஸ்கில சேர்ந்து தான் போராட்டம் பண்றாங்க. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அவர். இது வந்து நீங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எடுத்துட்டு போனோம். அண்ணா உதயநிதி அவர்களுக்கு நீங்க வந்து இதை எடுத்து பேசாகணும். எங்களுடைய கோரிக்கை வகுப்பை புறக்கணிச்சுட்டு பண்றீங்களா? நாங்க புறக்கணிச்சு பண்றோம். நாங்க 2 போராட்டம் பண்ணிருக்கோம். எங்களை வந்து மிரட்டுறாங்க, உனக்கு இன்டர்ன மாதிரில கை வைப்போம், நீ வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, உனக்கு வந்து நாங்க அட்னன் பர்சன்டேஜ் குறையும், நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. யார் மிரட்டுறது?
எச்ஓடி அதான் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அதான் முதல்வர்கள் இவங்கெல்லாம் வந்து மிரட்டுறாங்க எங்களை.